ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமா கோட்டா. சூர்யா சாருடைய 40th படத்தை பாண்டியராஜ் சார் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்துல சூர்யா சாருக்கு ஜோடியாக இளம் நடிகை பிரியங்கா மோகனன் நடிக்கிறாங்க. இமான் இந்த படத்திற்கு இசையமைக்கவும் இருக்காரு. இந்த நிலையில சூர்யா பாட்டி படத்துடைய படப்பிடிப்பு இன்னைக்கு பூஜையுடன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கொரோனா சிகிச்சைக்கு பின் ஓய்வெடுத்து வருவதால நம்ம சூர்யா சார் இதுல கலந்து கொள்ளல. இருப்பினும் டைரக்டர் பாண்டியராஜ், இசையமைப்பாளர் இமான், நடிகர் சத்யராஜ், இளவரசு சுப்பு பஞ்சு, தங்கதுரை ஆகியோரும், நடிகைகள் பிரியங்கா மோகன், சரண்யா பொன்மன்னன், தேவதர்ஷினி, திவ்யா துரசா கேட்டுவிட்டதாக ரசிகர்களும் பேசிட்டு வராங்க. சோ இதெல்லாம் நம்ம போனி கபூர் அவர்களுடைய காதுக்கு சென்று விட்டதோ என்னமோ தெரியல. திடீரென இன்னைக்கு ஒரு ட்விட் போட்டிருக்காரு. சோ அந்த ட்விட்ல என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா, வணக்கம், ஹம்பிள்டு பை யுவர் லவ் டுவர்ட்ஸ் அவர் ஃபிலிம்ஸ் வலிமை. பி வித் அஸ் as we work on presenting the first look soon. It is the best interest of the film அப்படினு போட்டுட்டு வலிமை வலிமை அப்டேட் அஜித் குமார் அப்படிங்கற இந்த ஹேஷ்டேக் பயன்படுத்தி இருக்காரு. சோ இவர் சொன்னபடி ஃபர்ஸ்ட் லுக் சமையா தயாராகிடுச்சு, அதுமட்டுமல்லாம இந்த படம் வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காரு. சோ இதுவே போதும் தல ரசிகர்களுக்கு. கொஞ்ச நேரத்திலேயே ட்விட்டர் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். வலிமை அப்படின்ற இந்த ஹேஷ்டேக் தான் பாத்தீங்கன்னா இந்திய அளவுல இல்ல உலக அளவுல டாப் ட்ரெண்டிங்லும் இடம் பிடிச்சிருக்கு. சோ அதனால ஃபர்ஸ்ட் லுக் எப்போது வரும் அப்படின்னு ரசிகர்களும் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் ஒரு கூடுதலான தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் பாடல நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அவருடைய ஆப்ல ரிவீல் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. சோ முன்னாடியே இந்த படத்துடைய பாடல் அப்டேட்ட கூட அதுலதான் சொல்லியிருந்தாரு. சோ அதனால சிங்கிள் ட்ராக்கும் அதுல வெளியாகுமா அப்படின்னு ரசிகர்களும் யோசிச்சு வராங்க. சரி ஓகே, இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கோட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.